கர்ணனது இறக்கவில்லை, செந்தில் பாலாஜி உருவத்தில் வாழ்கிறார். அதாவது உறவுகளே, மாரிதாஸ் அவர்கள் வந்து போட்டு கிளியில் கிழிச்சு விட்டுருக்கிறாரு இந்த அஞ்சு கட்சி அமாவாசையை. முகத்தை மட்டும் இந்த கவுண்ட முடிஞ்ச ஏதோ ஒரு படத்தில் செந்தில் சொன்ன மாதிரி முகத்தை மட்டும் ஒரு டைப்பாக வச்சுக்கிட்டு பண்ணுறவராக பிராடத்தனா பித்தளாட்டத்தனா ஏகப்பட்ட ஊழல்கள், வன்முறைகள், ஆள்கடத்தல், நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து. இப்போ பத்து பத்தாத்துக்கு பகிரங்கமாக கள்ளச்சாராயங்க, கள்ளச்சாராயம் நல்ல சாராயமும் காய்ச்சலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அரசுக்கு அரசாங்கத்துக்கு வந்து பணம் வேணுங்கிறதுக்காக அவர்தான் வச்சுருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசு. நல்லா பரவாயில்ல, நல்லா கொடுத்த துறையை மக்கள் நாசமாக போனால் நல்லா போகட்டுன்ட்டு சுரண்டுறார், நல்லாவே சுரண்டுறார். ஏற்கனவே இவரை பற்றியெல்லாம் மாரிதாஸ் தெளிவு கொடு தெளிவு தெளிவுபடுத்தியிருந்தார். அதோட தொடர்ச்சி அருமையாக இருக்குதுல்ல. எப்பேற்பட்ட ஒரு நபர் இவர், இந்த நபரை கஞ்சி காய்ச்சி விட்டுருக்கிறாரு மாரிதாஸ் அவர்கள். ஏன்னா இவருடைய ஊழல் பட்டியல் இந்த கரூர் மாவட்ட பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராந்தி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு செக்ஷன் போட்டு, அதாவது போட்டிக்கு இன்னைக்கு இவ்வளோ தான் நாளைக்கு இவ்வளோ பண்ணணும், நாளான்னைக்கு இவ்வளோ பண்ணணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது இந்த அரசு. நல்லா இருந்தவங்க பூரா குடிகாரனாக்கி அத்தனை குடும்பம் வந்து ரோட்டில் நிற்கிது. இதுக்கு காரணமும் இந்த செந்தில் பாலாஜி நல்ல மனுஷன்தான். பரவாயில்ல, கருணாநிதி இன்னும் சாகலை. கருணாநிதி மண்டலம் எப்படி எப்படிலாம் டெக்னிக்காக வந்து ஊழல் பண்ணிட்டு அதை எப்படி எப்படிலாம் மாற்றுவார் எல்லாருக்கும் தெரியும். சர்க்கரை எங்கேயா எறும்பு நின்றுச்சு, சாக்கு எங்கேயா கரையா நின்றுச்சு. அப்படி ஒரு பதில் சொன்ன மிகப்பெரிய அறிவாளி தான். ஊழல்லே உண்ணா நம்பர் ஊழல் மாற்றி மாற்றி எப்படி பண்ணுறதுன்னு அறிவு உள்ளவர் தான் கருணாநிதி. அதே உருவத்தில், அதான் உருவம் மட்டும் மாறி போய் அவர் சாகாமல் செந்தில் பாலாஜியோட உருவத்தில் வந்து வாழ்றாரா கருணாநிதி. இதை வந்து போட்டு தாக்கியிருக்கிறாரு மாரிதாஸ் அவர்கள். வாழ்த்துக்கள் மாரிதாஸ் அவர்களே, நன்றி உறவுகளே.